ஓகேவா. பட் நம்ம சர்க்கியூட்டை நாமளே டிசைன் பண்ணி பார்க்க போகிறோம், இதுதாங்க இவ்வளோதான். ஓகேவா ரைட்டு. அண்டு நம்ம புக்ஸ்லாம் நிறைய சர்க்கியூட் பார்த்துருக்கோம், பட் அது நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது, அதுதான் பெரிய பிரச்சனை. அண்டு இன்னைக்கு வந்து நம்ம வீல் தமிழ்ல தானே பேசணும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சர்க்கியூட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்து, அண்டு அதுக்கான பேசிக்லான்னு என்ன நாலேஜ் தேவை, அங்கேருந்து நம்ம சும்மா ஒரு சர்க்கியூட்டை டேரெக்டாக பேப்பரில் கேல்குலேஷனோட அக்கு வேறு அணி வேற பார்க்க போகிறோம். இந்த சர்க்கியூட் மட்டும் நீங்கள் இதில் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக ஒரு பிசிபியில் அதை காம்பனன்ட் மட்டும் டேரெக்டாக சால்டர் பண்ண போதும். ஸோ அதுதான் நம்ம இப்போ எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான நாலேஜ் வந்து ஒரு வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் அதுதான் தேவைப்படுது. அருண், நீ அப்பப்போ டவுட் கேட்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து இப்போது திஸ் மை ஹவுஸ். ஸோ இந்த வீட்டுக்கு மேலே வந்து ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும், அது இங்கேருந்து தெரியாது. மேலே காமிச்சிக்கலாம். இப்போ வந்து மேலே வாட்டர் டேங்க் இருக்கும். இப்போ இந்த வாட்டர் டேங்க்லேருந்து நம்மளோட வீட்டில் வெவ்வேறு இடத்துக்கு பைப் லைன்ஸ் போகுது, அண்டு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு டேப் வச்சுருக்குறோம், கரெக்டாக. அண்டு அதே மாதிரி ஒவ்வொரு பைப்போட அது சுற்றளவு மாறும், அண்டு அதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி போகுது அப்படிங்கிறது அந்த சுற்றளவு. சுற்றளவுனா என்னன்னு தெரியும். சுற்றளவுனா எந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய வட்டமாக இருக்குது, இவ்வளோ தான். இவ்வளோ சின்ன வட்டம் அப்படின்னா அதில் கம்மியாக தான் தண்ணி போக முடியும், பெரிய வட்டம்னா அதிகமாக போகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஷவருக்கு வரணும் அப்படின்னா, ஷவரில் வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸாக தண்ணி வரணும். அப்போது அதில் வந்துட்டு சின்ன பைப்பில் அண்டு சின்ன நாசல்ஸ் வச்சு வைப்போம். அண்டு அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ ஃப்ளஷ்ஷு அதுலலாம் போகணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு பெரிய பைப் லைன் தேவைப்படும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். என்ன பேசிக்கலாக தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே வாட்டர் டேங்க்கு, அந்த டேங்க்லேருந்து நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி தான் ஒரு சர்க்கியூட்டையும் டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. இப்போ நம்ம வந்து பேப்பரில் அதே டேங்க் அந்த மாதிரி உறைஞ்சு அதை எப்படி நம்ம சர்க்கியூட் கூட ரிலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ நாம் வந்து வாட்டர் டேங்க் அனாலஜி பார்க்க போகிறோம். அனாலஜினா ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் சிமிலராக இருக்கிறது அனாலஜி. அண்ட் இந்த மாதிரி படிக்கிறது உங்களோட எல்லா இன்ஜினியரிங்குமே, நம்ம ஆக்சுவலாக ட்ரிபிளியே வச்சு மெக்கானிக்கல் கூட படிக்கலாம், மெக்கானிக்கல் வச்சு ட்ரிபிளி கூட படிக்கலாம், அதுக்காக யூஸ் பண்ணுறது நம்ம அனாலஜி. அதே மாதிரி இப்போ வாட்டர் டேங்க் வந்து நம்மளோட சர்க்கியூட் டிசைனிங் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ இங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. ஓகே, இதில் வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. ஓகேவா. ஓகே, நம்மளுக்கு இப்போது இந்த மாதிரி தின்னா ஒரு பைப் கூட வரலாம், கரெக்டா. ஓகே. அண்ட் இந்த மாதிரி பெரிய பைப் கூட வரலாம். ஓகேவா. ஓகே. ஸோ ஒவ்வொரு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவுட்லெட் எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ நம்ம ஒரே டேங்க்லேருந்து நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறோம். இதே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நம்மளுக்கு ஹைட் ஜாஸ்தியாக இருக்குங்காட்டி உங்களுக்கு இதில் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இங்கே இது வந்து கிரவுண்டு. இல்லை, ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது எனர்ஜி புரியலையே. அதுவா? ஓகே. அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகணுன்னு பார்த்தேன், பட் இட் இஸ் கால்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ உங்களுக்கு MGH சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஹைட் வந்து ஜாஸ்தி ஆக ஆக இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ எந்தளவுக்கு ஹைட்டாக இருக்கிறமோ அந்தளவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ டேங்க் வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது. இப்போது அந்த டேங்க்லேருந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி விட்டால் போது இல்லைன்னு தண்ணி வந்து இப்படி வரும், கரெக்டாக. அதே மாதிரி இப்படி வந்துடும். ஓகே. ஸோ நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இருந்தாலும் கிரவுண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா திருப்பி மோட்டர் போட்டு அப்புறம் நம்ம டேங்க்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதை கான்செப்ட். இப்போ இதை வந்து நம்ம எப்படி சர்க்கியூட்டில் பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், கரெக்டாக. இது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸு. இப்போ இதுதான் நம்மளோட டேங்க்கு. ஓகே. இப்போ 9 வோல்ட் அப்படின்னா இதுதான் இதோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்.
பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு இங்கே சொல்கிறாங்க, இதுவே ஒரு சர்க்கியூட்டில் சொல்லும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அப்படிங்கிற மாதிரி வி கேன் டேக். இதுதான் வந்து மெயின் பைப்லைன் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு சென்சாருக்கு இன்புட் போகணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு பைப்லைன் எடுத்து கிரவுண்டுக்கு கொடுத்துருவேன். இதுவே எனக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்சிஸ்டருக்கு நான் சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து இப்படி கொடுத்துருவேன். அண்ட் அதே மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்இடிக்கு நான் தரணும் அப்படின்னா அதுவும் எப்படி தந்துடுவேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லோடு. இது பார்த்தீங்கன்னா இது இன்புட் லோடு. ஓகே, ஏன்னா சென்சார் வந்து எப்போவுமே நம்ம இன்புட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கரெக்டாக. அதே மாதிரி இப்போது இந்த லோடு வந்து ஒரு டிரான்சிஸ்டர் லோடு. டிரான்சிஸ்டர் வந்துட்டு ஆம்ப்ளிஃபையர். ஓகே, ஆம்ப்ளிஃபையர்னால் அப்புறமா நம்ம என்னன்னு சொல்லி சிம்பிளாக பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு எல்இடி, இது அவுட்புட். ஸோ இவ்வளோதான் விஷயம். ஓகே, இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே போதும். இதில் ஏதாவது டவுட்? எல்இடி வந்து இண்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், அவுட்புட் இண்டிகேஷன். அவ்வளோதான். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே போதும், நம்ம சர்க்கியூட் டிசைனிங்கை உண்மையில் லேர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அனலாஜியோட நாலேஜ் வச்சு வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் நம்ம ஒரு புதுசாக ஒரு சர்க்கியூட்டை டிசைன் பண்ண போகிறோம். என்ன சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ லைட் சென்சிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ இந்த சர்க்கியூட்டில் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட் நேரத்தில் லைட்டு எரியக்கூடாது. கரெக்டா? எஸ். அண்டு ஆட்டோமேட்டிக்காக நைட்டு வர 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 டார்க் ஆக ஆக லைட் வந்து எரிய ஸ்டார்ட் ஆயிடணும். இதுதான் விஷயம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு இது ஐடியா இருக்குது. இந்த ஐடியாவை நம்ம எப்படி பிளாக் டயக்ராமாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வி ஆர் கோயிங், இப்போ நம்மளுக்கு ஐடியா இருக்குது. ஐடியாவை நம்ம பிளாக் டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் யுவர் ப்ராஜெக்ட். ஐடியாவை நீங்கள் பிளாக் டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்வேஸ் த பெஸ்ட் மெத்தட் வந்து ரிவர்ஸ் என்ஜினியரிங், பேக்லேருந்து ஃப்ரண்டில் வருது அந்த மாதிரி. ஓகேவா? இப்போது மோஸ்ட் ஆஃப் எல்லா சிஸ்டம்மே தேர் இஸ் அன் இன்புட், ஒரு இன்புட் இருக்குது. அப்புறம் இன்புட்லேருந்து ப்ராசஸ் ஆகுது, ப்ராசஸ் தான் அவுட்புட்டாக வருது. இது பேசிக்கலான ஒரு பிளாக் டயக்ராம். இது எந்த சிஸ்டமாக எடுத்துக்கிட்டாலுமே இதுதான் பேசிக்கலான பிளாக் டயக்ராம். ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துட்டாலும் சரி, ஒரு சர்க்கியூட் எடுத்துட்டாலும் சரி. இப்போது ஆனால் ஒவ்வொரு இந்த மாதிரி சிஸ்டமுக்குமே நம்மளோட தேவைகள் மாறும். இது வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கான தேவைகள் வந்து மாறும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட தேவை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்புட் வந்து வெளிச்சம், லைட்டு. ஓகே, இன்புட் வந்து லைட்டு. ஓகே, இது வந்து இன்புட் சென்சார், லைட்டை டிடெக்ட் பண்ணக்கூடிய சென்சார், இன்புட் சென்சார். இப்போது லைட்டை டிடெக்ட் பண்ணக்கூடிய சென்சார்னா எந்த மாதிரி? எந்த மாதிரி நான் சர்க்கியூட் டிசைன் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகே, நம்மளுக்கு லைட்டு தான் இன்புட்டாக வரணும். ஓகேவா? அண்டு சென்சார்னா என்ன? லைட்டு வந்துட்டு டிடெக்ட் பண்ணி ஒரு சர்க்கியூட் வோல்டேஜாவோ கரண்டாவோ நம்மளுக்கு மாற்றி தரணும். அதுதான் வந்து ஒரு சென்சாரோட வேலை. ஏன்னா ஒரு சர்க்கியூட்னால லைட்டு சும்மா அப்படியே டைரெக்டாக எடுத்துக்க முடியாது. அதனால வி நீடு இந்த மாதிரி சென்சார்ஸ் அந்த மாதிரி தேவைப்படும். ஓகேவா? இப்போ ப்ராசஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த சென்சார்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அதை ஜாஸ்தி பண்ணணும்னா வி நீடு சம்திங் கால்ட் ஆம்ப்ளிஃபையர். ஓகேவா? ஓகே. அண்ட் எப்பவும் போல் ஒரு அவுட்புட்டு. இப்போ இந்த அவுட்புட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 60 வாட் இல்லைன்னா 40 வாட் பல்ப் ஏதாவது கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் இது எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கிறது 220 வோல்ட் ஏசியில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? நாம் டிசைன் பண்ண போகிற சர்க்கியூட் எல்லாமே சின்ன சின்ன சர்க்கியூட். ஃபார் எக்ஸாம்பிள், 9 வோல்ட்டில் அண்டு சம் 3 ஆம்ப்ஸ் இல்லைனா 2 ஆம்ப்ஸ் அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது இது மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த சர்க்கியூட் வந்து போயிடும். அதுக்காக தான் வி நீட் சம்திங் கால்டு ரிலே. ஓகேவா? ஓகே, ஃபைன். ரிலே, ரிலே சுவிட்சு தான் நீங்கள் அவுட்புட் சுவிட்ச். இது வச்சு தான் நீங்கள் இந்த சின்ன சர்க்கியூட்டை வச்சு வி ஆர் கோயிங் டு கண்ட்ரோல் அ லேம்ப். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது, இப்போது இந்த ரிலே சுவிட்ச் கூட நம்ம எப்படி நம்ம அவுட்புட் கனெக்ட் பண்ணியிருப்போன்னா, இது ஃபேஸ், இது நியூட்ரல். ஓகே, இது ஏசி சப்ளை. ரிலேயை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரிலே, ஓகே. மெயினாக நம்மளோட ரிலே டிரான்சிஸ்டர். ஓகே, நான் இது லிஸ்டே பண்ணிடுறேன். ரிலே டிரான்சிஸ்டர்
அப்புறம் இது ரெண்டு தான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது போக வேறு இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் டார்லிங்டன், ஐஜிபிடி, மாஸ்ஃபெட், அதெல்லாமே இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம இந்த ரெண்டு தேவை, அது மட்டும் போது பார்க்கலாம். டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது இட் இஸ் அ செமிகண்டக்டர் டிவைஸ் கரெக்டாக. மெயினாக எல்லாத்தோட வேலையுமே சின்ன அவுட்புட் வச்சு பெரிய அவுட்புட்டு கண்ட்ரோல் பண்ணுறது. இன்புட் வந்து ஸ்மால் இன்புட்டு, ஓகே, அவுட்புட் வந்து பெரிய அவுட்புட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். திஸ் இஸ் அ கண்ட்ரோல் சர்க்கியூட், இட்ஸ் எ லார்ஜ் அவுட்புட், ஓகே. இதுதான் அப்ஜெக்டிவே, எல்லாத்தோட அப்ஜெக்டிவுமே. பட் டிரான்சிஸ்டர் சின்ன டிவைஸ்ன்றதுனால வி கேன் ஓன்லி கண்ட்ரோல் ஸ்மால், இன்னிமே ஸ்மாலர் அவுட்புட். ஆனால் ரிலே வந்து இட்ஸ் அ பெரிய டிவைஸ், அதனால வி கேன் கண்ட்ரோல் பெரிய அவுட்புட். இவ்வளோதான் விஷயம், ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரிலேங்கிறது ஒரு சுவிட்ச் மாதிரி, ஓகேவா. இங்கே ஒரு காயில் ஒன்று இருக்கும், இந்த காயிலுக்கு தான் நம்ம சர்க்கியூட்லேருந்து, நம்ம பண்ண போகிற சர்க்கியூட்லேருந்து இன்புட் வரும், ஓகே, ஓகே, ஃபைன். அண்ட் இது வந்து ஃபேஸுக்கு போகும், அண்டு இங்கே வந்து நம்மளோட பல்ப் இருக்கும், ஓகேவா. இப்போது இந்த சுவிட்சு க்ளோஸ் ஆனால் தான் இந்த பல்ப் எரியும். ஆமாம், இதுதான் கான்செப்ட். பட் நம்ம இங்கே கொடுக்குற கரண்ட் வந்து சம் 1 ஆம்ப்ஸ் தான் இருக்கும். பட் இங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் 60-30 ஆம்ப்ஸ் வரைக்குமே போகலாம், 30 ஆம்ப்ஸ் 60 ஆம்ப்ஸ் வரைக்குமே போகலாம். இப்போது இந்த சர்க்கியூட் வந்து, ஸோ இது வச்சு தான் நம்ம பல்பை வந்து நம்ம சர்க்கியூட் வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம். அண்டு என்னென்னா, டைரெக்டாக ஃபேஸோட ஒயர் எடுத்து இந்த சுவிட்சுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு தான் அர்த்தம், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம இந்த சர்க்கியூட் பற்றி பார்க்கலாம், ஓகே. ஸோ நம்ம பண்ண போகிறது நம்மளோட கண்ட்ரோல் சர்க்கியூட். சரி, இப்போ இதில் இன்புட் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் சென்சர் அப்படின்னு சொல்லி சொன்னோம், கரெக்டாக. அந்த லைட் சென்சார்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் ஃபோட்டோ ரெசிஸ்டர். ஃபோட்டோ தெரியுது அது, எஸ் எஸ், ஃபோட்டோ ரெசிஸ்டர் அப்படின்ட்டு, ஓகேவா. இப்போ ஃபோட்டோனால் லைட்டு, கரெக்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னா லைட்டை பதிவு பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ரெசிஸ்டர்னால் எதிர்ப்பு, கரெக்டாக. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைட்டோட வெளிச்சம் ஜாஸ்தி ஆக ஆக நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிடும், ஓகே, ஓகே. அப்போது லைட் வந்து ஜாஸ்தியாச்சு அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாயிரும், ஓகே. இதுதான் நம்மளோட பிரின்சிபல் ஃபார் அ ஃபோட்டோ ரெசிஸ்டர், ஓகேவா, ஓகே. அண்ட் இட்ஸ் ஆல்சோ அ வேரியபிள் ரெசிஸ்டர், ஓகே. ஸோ இப்படி வரும், இட்ஸ் அ ஃபோட்டோ ரெசிஸ்டர், ஓகே. ஸோ அப்போது அதை வேரி பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இன்டென்சிட்டி நம்ம மாற்றிக்கலாமா? அதுதான், வெளிச்சம் ஜாஸ்தியாக ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிரும், ஓகே. இவ்வளோ தான் புரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஒரு 9 வோல்ட் எடுத்துக்கலாம் சப்ளை, ஏன்னா எப்படி இருந்தாலுமே எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு 9 வோல்ட் சப்ளை தேவைப்படுது. இப்போ நம்ம சர்க்கியூட் டிசைன் பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே முடிக்கிறது, இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 9 வோல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கியூட்டு சப்ளை இங்கே நம்ம கொடுக்க போகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு லைனை போட்டுருங்க பெருசாக, அதே மாதிரி கீழே வந்து ஒரு கிரவுண்டுக்கு ஒரு லைனு, ஓகேவா, ஓகே. இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிரான்ச்சில், ஓகேவா, இந்த பிரான்ச்சில் நம்மளோட சென்சாரை கனெக்ட் பண்ண போகிறோம், ஓகே, ஓகேவா. இன்னொரு பிரான்ச்சில் ஐம் யூஸிங் சம்திங் கால்டு, நான் இங்கே வந்து கம்பரேட்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். கம்பரேட்டர்னால் 2 வோல்டேஜை மைனஸ் பண்ணி பார்க்கும், ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பரேட்டர் பற்றி சொல்லணும்னா, இப்போது ஆக்சுவலி இந்த கம்பரேட்டர் ஆல்சோ என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது V1 வந்து ஒரு வோல்டேஜ் இந்த இடத்துல, ஓகே, இந்த இடத்துல V2, இல்லைனா இது XY-னே வச்சுக்கலாம், ஓகேவா. 2 வோல்டேஜ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வெளியில் வருது V0 அப்படிங்கிற அவுட்புட் வோல்டேஜ், ஓகேவா. இப்போ இந்த அவுட்புட் வோல்டேஜ் V0 வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, X-Y, ஓகே, இப்படி இருக்கும். ஆனால் இன்டு சம் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஆம்ப்ளிஃபிகேஷன், ஆம்ப்ளிஃபிகேஷன்னா ஆம்ப்ளிடியூடை ஜாஸ்தி பண்ணுறது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் 1 வோல்ட் நம்மளுக்கு இது கிடைக்குது அப்படின்னா, இது ஆம்ப்ளிஃபிகேஷன் வந்து 5
அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த 1 வோல்ட்டை 5 வோல்ட்டை மாற்றி தந்துடும் நம்மளுக்கு. ஓ ஓகே ஓகே. அப்போது இந்த 5 வோல்ட் வந்து உள்ளே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆ ஆ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சப்ளை தருவோம்ல. ஆமாம். இந்த கம்பரேட்டருக்கு சப்ளை தருவோம். ம் ஓகேவா. கம்பரேட்டர் சப்ளை வந்துட்டு இது ப்ளஸ் 5 வோல்ட்டு இது கிரவுண்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 5 வோல்ட் வரைக்கும் தான் அதனால் ஆம்பிளிஃபை பண்ண முடியும். ஓகே. இது நத்திங் பட் அன் ஆப் ஆம்ப். பட் அந்த 5 வோல்ட்டுன்னு சொல்லும்போது ட்ராப் இருக்காதா கம்பேரட்டரில்? ஆ சம் ட்ராப். ஸோ உங்களுக்கு 4.972 வோல்ட் வரும் அப்ராக்சிமேட்டாக. அப்போ ஆம்பிளிஃபை ஆகும்போது 4.972 ஆம்பிளிஃபை. ஓகே ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் நத் இந்த கம்பரேட்டர் நத்திங் பட் அன் ஆப் ஆம்ப். ஓகேவா. ஆப் ஆம்ப் வந்து இப்போ இந்த கம்பேரட்டர்னு எப்படி சொல்கிறோம்? கம்பரேட்டர்னா 2 வோல்டேஜை ஓகே சப்ராக்ட் பண்ணி எது பெருசுங்கிற விஷயத்த சொல்லுது. ஓகேவா. நம்மளுக்கு இது வந்து இந்த ஒய் அப்படிங்கிறது நம்ம சென்சாரில் இருந்து வர்றது அண்ட் இது வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ். ஓகேவா. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறங்கிட்டது இது கம்பரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஓகேவா. கம்பேருக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? ஒப்பிட்டு பார்க்குறது. ஒப்பிட்டு பார்க்குறது தான் இது வந்துட்டு பண்ணுது. ஸோ இந்த கம்பரேட்டருங்கிற வேலையை இந்த ஆப் ஆம்ப் வந்து பண்ணும். ஸோ அந்த ஆப் ஆம்ப்க்கு நம்ம சப்ளை கொடுத்துருவோம் 5 வோல்ட்டு, இது வந்து கிரவுண்டு கொடுத்துருவோம். அவுட்புட் இங்கே வரும் அண்டு ரெண்டு சிக்னல் வேணும், ஒரு வோல்டேஜ் V1 இன்னொன்று V2. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த V1-ஐ தான் நம்ம ரெஃபரன்ஸுன்னு செட் பண்ண போகிறோம். ஓகேவா. அதே மாதிரி V2-ஐ வந்து ஐம் கோயிங் டு செட் இட் ஆஸ் இந்த சென்சரோட இன்புட். ஓகே ஃபைன். ஓகேவா. இது மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டியதுக்கு. இப்போ நம்ம இதே சர்க்கியூட்டை வேறு கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் இன் அவர் ஆக்சுவல் சர்க்கியூட் டயக்ராம். ஓகே. இப்போ இது கம்பரேட்டர். இப்போது இந்த கம்பரேட்டரில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் போட்டுக்கலாம். ரெஃபரன்ஸ். ஓகே. இந்த கம்பரேட்டரில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர கரண்ட் அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா. அதனால வி நீட் டு ஹாவ் அ ஆம்ப்ளிஃபையர். அகெயின் இது வந்து கரண்ட் லோவாக இருக்கானோ அதோட வோல்டேஜ் வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம வோல்டேஜ் தான் கம்பேர் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி பட் கரண்ட் ஆகுறது இல்லை. ஓகே. அதனால நம்மளுக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் தேவைப்படுது கரண்ட் ஆம்பிளிஃபை பண்ணுறது. ஓகே ஓகேவா. அண்ட் அது புரியலையே. இப்போ வோல்டேஜ் வருதுன்னா அது எப்படி கரண்ட்டை மட்டும் ஆம்பிளிஃபை பண்ணும்? எப்படி வோல்டேஜ் கரண்ட்? ஓ இது இந்த கம்பரேட்டர் இது ஒரு ஆப் ஆம்ப். கரெக்டாக. நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் எல்லாமே ஒர்க் பண்ணுறது வெறும் வோல்டேஜ் லெவலில் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகே. கரண்ட் வந்து நம்மளுக்கு பவரில் ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் தேவைப்படும். நாம் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற அவுட்புட் சர்க்கியூட் ரிலே வந்துட்டு ஹை கரண்ட் டிவைஸ். அப்போ அது ஹை கரண்ட் இருந்தால் தான் வேலை பண்ணும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ பவர் டிவைஸ். அப்போ உனக்கு வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கலாம் பட் கரண்ட் கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ இங்கே வர கரண்ட்டை நான் ஆம்பிளிஃபை பண்ணி தான் கொடுக்கணும். ஓகேவா. அதுக்கு யூஸ் பண்ணுறது நத்திங் பட் ட்ரான்சிஸ்டர். ஓகேவா. ஓகே. இப்போ இந்த ட்ரான்சிஸ்டரில் தான் நான் என்ன பண்ணுவேன், இங்கே வந்து நான் என்னோடய ரிலே கொடுத்துருப்பேன். நம்ம அப்ளை பேசியிருந்தோமே முன்னாடி, அந்த ரிலே வந்து அல் டேக் தி அவுட்புட். அவ்வளோதான். எல்லாத்தையும் கிரவுண்ட் பண்ணிடுவேன். இவ்வளோ தான் விஷயம். ஓகேவா. எல்லாத்துக்கும் சப்ளை வரும், இந்த மாதிரி வரும். அவ்வளோதான். இது மட்டும்தான் நாம் இது இப்போது இந்த மாதிரி பிளாக் டயக்ராம் ஸ்கிமேட்டிக்கான பிளாக் டயக்ராம் கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது எப்படி நம்ம காம்பனண்ட்டாக ரீப்ளேஸ் பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா. வெரி புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போது நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா எப்போ போல் ரிவர்ஸ்லேருந்து தானே சொன்னேன். ஸோ இங்கே நம்ம 9 வோல்ட் இருக்குது, பெரிய லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே கிரவுண்டு, பெரிய லைனு. அப்புறம் இப்படி போட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட ரிலேக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஸ்விட்சு, இது ஸ்விட்சு. ஓகே. இந்த ஸ்விட்சுக்கு நான் கொடுக்க போகிற கண்ட்ரோல் வந்து இந்த காயில். ஓகேவா. இந்த காயில் ஐ கேன் யூஸ் ஃபார் 9 வோல்ட். ஓகேவா. ஓகே. இப்போ என்ன நான் எனக்கு தேவைன்னா இந்த காயில் வழியாக எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிலேயில் எனக்கு 1 ஆம்ப்ஸ் கரண்ட்டு இல்லைன்னா 100 மில்லி ஆம்ப்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 மில்லி ஆம்ப்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆனால் தான் எனக்கு இந்த இந்த சுவிட்ச் வந்து இப்படி க்ளோஸ் ஆகும். ஓகேவா. அப்போ இப்போ நான் இது டைரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா கிரவுண்டுக்கு கரண்ட் எப்போவுமே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்.
தேவையான கரண்ட் எடுத்துகிட்டு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். பட் நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு தான் ஐ எம் பிரிங்கிங் இன் த டிரான்சிஸ்டர். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த டிரான்சிஸ்டர் வந்து எனக்கு இன்புட் கொடுத்தா மட்டும்தான் இந்த டிரான்சிஸ்டர் வந்து இந்த இடத்த ஷார்ட் பண்ணி விடும். ஷார்ட் பண்ணி இங்கேருந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, ஃபைன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டிரான்சிஸ்டருக்கு நம்ம என்ன டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா BC547 டிரான்சிஸ்டர். ஏன் இதோட யூசேஜ்னா, இப்போ நம்மளுக்கு இதோட கரண்ட்டு கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட்டு கெயின்னா இது உள்ளே வர கரண்ட்டு, இது வெளியே யூஸ் பண்ணுற கரண்ட்டு. இந்த வெளியே யூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கும் இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா 100. ஸோ இங்கே 100 mA ஃப்ளோ ஆகுதுன்னா இங்கே 1 mA ஐ கேன் கண்ட்ரோல். 1 mA நான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது இங்கே 100 mA வரதை வந்து நான் 1 mA வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த டிரான்சிஸ்டர் BC547. இதுதான் நீங்கள் இது வந்து நம்ம கலெக்டர் கரண்ட்டுன்னு சொல்லுவோம், இதை பேஸ் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இது வரைக்கும் இப்போ சர்க்கியூட் ஓகேவா, புரிஞ்சா? ஓகே. அடுத்தது இப்போ நம்மளோட ஆப்ஆம்ப்பு. ஓகேவா? இந்த இது எவ்வளோ ரெசிஸ்டர்ன்னு நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம், கவலைப்படாதீங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு இங்கே ஆப்ஆம்ப் இருக்குது. ஓகேவா? அண்ட் இதுக்கு நான் எப்பவும் போல் சப்ளை நான் வந்து ஐ கேன் கிவ் இட் லைக் திஸ். இது வந்து இதோட சப்ளை. ஓகே, இதுக்கு சப்ளை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 7 pin, இது 4 pin. இதெல்லாமே நீங்கள் டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், 7 pin 4 pin. இது நம்ம பொது எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான் இங்கே யூஸ் பண்ணது CA3140 அப்படிங்கிற ஐசி, CA3140 அப்படிங்கிற ஐசி. ஓகேவா? அண்டு இந்த ரெசிஸ்டர் எப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த டிரான்சிஸ்டரில் இது பேஸ் இது எமிட்டர் கரெக்டாக, இப்போ இந்த பேஸ் எமிட்டரில் ஒரு 1.4 volts எனக்கு ட்ராப் ஆகும். ஓகேவா? அண்ட் இங்கேருந்து எனக்கு வர சப்ளை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 volts அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் டெஸ்டிங் பண்ணி தான் பண்ணணும். பட் 5 volts அப்படின்னா 5 volts - 1.4 volts இங்கே ட்ராப் ஆயிடுது, டிவைடட் பை இங்கே எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, 1 mA. அப்போ 1 mA இது எவ்வளோ வருது நம்மளுக்கு, 5 - 1 mA × 1000. அப்போது நம்மளுக்கு 3. இந்த ரெசிஸ்டர் வந்து 3.6 kΩ வருது, கரெக்டு தானே? அது வந்து எஸ் ஓகே, 3.6 kΩ வருது. ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டர் கால்குலேட் பண்ணியாச்சு. இங்கே என்ன டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருச்சு, இங்கே என்ன கம்பரேட்டர் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் செட் பண்ணுறது தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான பார்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ இந்த 9 volts நான் தூக்கிட்டு ஒரு 5 volts போட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, 5 volts நான் போட்டுக்கிறேன். ஓகே, 5 volts போகுது இந்த சர்க்கியூட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இது என்னோடய ரெஃபரன்ஸ் இன்புட் வோல்டேஜ். ஓகேவா? இப்போ நான் இது எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்னா, 5 volts நான் பாதி பாதியாக பிரிக்கிறேன் ரெசிஸ்டர் போட்டு. அதை நம்ம சொல்லுமே, வோல்டேஜ் வந்து ரெசிஸ்டர் போட்டு பிரித்தோம்னா இட் இஸ் கால்டு வோல்டேஜ் டிவைட், வோல்டேஜ் டிவைடர் ரூல். அப்போ அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. என்னென்னா, இப்போது ரெண்டு ரெசிஸ்டர் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சாரி கேவலமாக இருந்தால் பொறுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு ரெசிஸ்டர் இப்படி இருக்குது, 5 volts, இது கிரவுண்ட் அப்படின்னா, இது ஒரு ரெசிஸ்டர் ஆர்ஏ ஆர்பி அப்படின்னா, எனக்கு 6 volts அக்ராஸ் இந்த ரெசிஸ்டர் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் வோல்டேஜ், அது இது ரெண்டுமே அதை தகுந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கும். அது எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். டிவைடட் பை இது எப்படி இருந்தாலும் டோட்டலு கரெக்டாக. அண்ட் அதே மாதிரி இது எவ்வளோ வோல்டேஜ் எடுத்துக்குன்னு பார்க்குறக்கு ஆர்ஏ தானே போடுவோம், அதனால் இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இதுவே வி இந்த வோல்டேஜ் அப்படின்னா 5 × RB × RA + RB, இதுதான் வந்து விஷயம். ஓகேவா? சரி, இப்போ நான் 5 volts நான் வந்து எனக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு 2.5 volts நான் பிரிக்கணும்னா என்ன பண்ணணும், ரெண்டு ரெசிஸ்டர் ஈக்குவலாக போடணும். ஓகே ஓகே, சரி ஈக்குவலாக போடணும். ஓகே, அதுக்குன்னு நான் ஒரு ஓம்ஸ் போடலாமா, இல்லை வந்து நான் 10 ஓம்ஸாக போடலாமா, இல்லை 100 ஓம்ஸாக போடலாமா அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறது? இங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டர் இந்த
ஆப்பாம்போட இன்புட் கரண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி சம் மில்லியம்ஸ் லெவலில் தான் இருக்கும். ஓகேவா? இன்புட் கரண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட வேலையே இதுதான், வோல்டேஜ் மட்டும்தான் தரணும். இதுக்கு வந்து கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும், வோல்டேஜ் மட்டும் வச்சு ஒர்க் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து கிலோ ஓம்ஸ் லெவலில் போட்டேன் அப்படின்னா ஐ கேன் ரெடியூஸ் த கரண்ட். அதுக்குன்னு மெகா ஓமில் போட முடியாது, அதுக்குன்னு ஒர்க் ஆகாமல் போயிருந்த கம்ப்ரேட்டர். அதிகமான கரண்ட் கொடுத்தா ஆப் ஆம்ப் என்ன ஆகும்? அதிகமான கரண்ட் கொடுக்குறது வேஸ்ட், அதிகமாக பவர் தான் எடுத்துக்கோ இது. ஸோ சீக்கிரமாகவே பேட்டரி தீர்ந்து போயிடும். ஓகே, நம்மளுக்கு ஃபைன், அவ்வளோலாம் தேவையில்லை. 1 kΩ போடுறது கரெக்டு. அப்போ இங்கே 1 kΩ போடுறேன்னா இங்கேயும் நான் என்ன போடணும்? 1 kΩ. 1 kΩ. அப்போ பாருங்க, இப்போ 5 வோல்ட் இன்டு 1 டிவைடட் பை 1 kΩ ப்ளஸ் 1 kΩ. ஓகேவா? எனக்கு 2 புள்ளி. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல எனக்கு 2.5 வோல்ட் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிட்டே இருக்கும். இதை நான் எங்கே தரணும் அப்படின்னா 3வது பின்ல தரணும். இந்த 3வது பின்ல வந்து இது வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டுன்னு சொல்கிறாங்க. நான் இன்வெர்ட்டிங் வோல்டேஜின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நான் இப்போ அந்த ஃபார்மில் கம்பரேட்டர் ஃபார்மில் சொன்னேங்களே, இந்த கம்பரேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸின் கொடுத்துருக்கல. ஸோ இப்போ இந்த உள்ளே வர வோல்டேஜ் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, பட் இங்கே வர வோல்டேஜ் மைனஸ் ஆகுது. ஓகேவா? அதனால தான் வந்து இதை வெறும் ப்ளஸ்ஸாகவே இருக்குங்காட்டி நான் இன்வெர்ட்டிங்னு சொல்கிறாங்க. இதே மைனஸாக இருங்காட்டி அப்படியே இன்வெர்ட் ஆயிடுது, கரெக்டாக? அதனால் மைனஸ். நம்ம ப்ளஸ் ஃபைவ்னு கொடுத்தா மைனஸ் ஃபைவ் ஆயிரும், ப்ளஸ் நைன் கொடுத்தா மைனஸ் 9 ஆயிரும், இன்வெர்ட் ஆயிருங்காட்டி மைனஸ். ஸோ இது செகண்ட் பின்னு, சாரி இது தேர்ட் பின்னு, இது செகண்ட் பின்னு. ஓகேவா? அண்ட் அவுட்புட்டை சொல்லிடுறேன், அவுட்புட் வந்து 6வது பின்னு. ஓகேவா? ஓகே, சரி. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சல, இது நான் இன்வெர்ட்டிங். ஸோ நம்ம இப்போ அடுத்து ஒன்று தான் மிஸ் ஆகுது. என்னது? நம்மளுடைய சென்சார். இப்போ சென்சார் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்மளோட ரெசிஸ்டர், ஃபோட்டோ ரெசிஸ்டர் இருக்குது, கரெக்டா? எஸ். அண்டு இங்கே வந்து நம்மளுக்கு ஒன்று எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது, என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேரியபிள் ரெசிஸ்டர். ஓகேவா? இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு தேவையான சென்சிட்டிவிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இங்கே நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ வேரியபிள் ரெசிஸ்டர். காலையில் நேரத்தில் லைட் எரியக்கூடாது அப்படின்னா எனக்கு இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகக்கூடாது. காலையில் நேரத்தில் ஆஃபில் இருக்கணும், டேயில் ஆஃபில் இருக்கணும். இது டேயில் ஆஃபில் இருக்கணும் அப்படின்னா, இது டேயில் ஆஃபில் இருக்கணும் அப்படின்னா எனக்கு இன்புட் வரக்கூடாது. ஓகே, எப்போ இன்புட் வரும்? இதில் எப்போ இன்புட் வரும்னா அவுட்புட்டில் வந்து எனக்கு இது, ஃபார் எக்ஸாம்பிள், மேக்ஸிமம் 5 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா தான் எனக்கு அவுட்புட் வரும், கரெக்டா? ஓகே. இப்போது 5 வோல்ட் எப்போ வரும் அப்படின்னா எனக்கு எப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ஜாஸ்தியாக இருக்கோ, இப்போது எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற வித்தியாசம் ஜாஸ்தியாக இருக்கோ, அப்போ தான் எனக்கு வந்து இந்த அவுட்புட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எக்ஸ் எப்பவுமே 2.5 தான். ஓகே, இப்போது ஒய் வந்து எனக்கு ஒரு 0.2 வச்சுக்கோங்களேன், இன்ட்டு எனக்கு ஒரு 3 போட்டேன்னா எவ்வளோ வருது? 2.5 - 0.2 இன்ட்டு 3 போட்டேன்னா எனக்கு 6.9 வருது. இதுவே எனக்கு ஒய்யை நான் ஜாஸ்தி பண்ணி பார்க்குறேன், ஒய்யை ஜாஸ்தி பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், 2.5 - ஒரு 2.4 வச்சிடலாம். ஓகே, இன்ட்டு 3 போட்டேன் அப்படின்னா 0.1 × 3 போட்டேன், எனக்கு 0.3 வோல்ட் தான் வருது. திஸ் இஸ் நாட் இனஃப் டு டேர்ன் ஆன் த டிரான்சிஸ்டர். எனக்கு காலையில் நேரத்தில் இந்த மாதிரி தான் வரணும், கம்மி வோல்டேஜ் தான் வரணும். ஆனால் நைட் நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி வரணும், கரெக்டாக? ஓகே. ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே பேசின மாதிரி எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ அப்போ தான் இதில் வோல்டேஜ் ஜாஸ்தியாக எடுக்க முடியும். இது ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா வோல்டேஜ் கம்மியாக தான் எடுக்கும், அதுதான் கான்செப்ட். ஸோ இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் 1 MΩ அப்படிலாம் போகும். ஓகேவா? எனக்கு இது அக்யூரேட்டாக தெரியாது, அதனால தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி இதோட சென்சிட்டிவிட்டி வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது ரேஷியோ மாதிரி உள்ள, அப்போ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1 kΩ போடுறது பெட்டரு, 1 MΩ போட்டாலுமே பெட்டர் தான், பட் 1 kΩ வந்து ஆப்டிமல், அது பெஸ்ட்டு, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போது எனக்கு காலையில் நேரத்தில் லைட்டு ஜாஸ்தியாக விழும்போது, டே டைமில் லைட் ஜாஸ்தியாக இருக்கும்போது எனக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பயங்கரமாக கம்மியாகும்,
கரெக்டா? ஓ எஸ். ரெசிஸ்டன்ஸ் பயங்கரமாக கம்மியாகும் போது எனக்கு இங்கே வர வோல்டேஜ் எப்படி இருக்கும்? கம்மியாக தானே இருக்கும். இப்போது நான் இது எப்படி டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா, இதோட மினிமம் ரெசிஸ்டன்ஸ் வலி 1 kΩ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு காலையில் நேரத்துலேயே லைட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த பாயிண்டில் எனக்கு 2.5 வோல்ட் வருது. இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லைன்னா 2.4 இல்லைனா 2.3 அந்த மாதிரி வருது. ஸோ எனக்கு வோல்டேஜ் டிஃப்ரென்ஸு இங்கே கம்மியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இதுவாக வந்துடும் காலையில் நேரத்தில் லைட்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது. ஓகே, இதுவே எனக்கு நைட் நேரத்தில் என்ன ஆகும்? லைட்டு கம்மியாகும் போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஜாஸ்தியாகும், அப்போ வோல்டேஜ் என்ன ஆகும்? ஜாஸ்தியாகும், வோல்டேஜ் ஜாஸ்தியாகும். ஸோ காலையில் நேரத்தில் 2.5 வோல்ட்டுன்னு இருக்கிறது எனக்கு, இதுவே நைட் நேரம் போக போக இந்த 5 வோல்ட் அப்படிங்கிறது இதில் ஒரு 4 வோல்ட்டாகவும் இதில் வந்து ஒரு 1 வோல்ட்டாகவும் வர ஆரம்பிச்சிடும் இந்த ரெசிஸ்டன்ஸ். அந்த மாதிரி ஃபைன். இப்போ எனக்கு வந்து வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சா, அப்போ எனக்கு என்ன ஆகும்? ஆம்பிளிஃபை ஆகி வருது, உங்களுக்கு அவுட்புட்டில் வரும். இதுதான் கான்செப்ட். ஸோ நம்ம எங்களுக்கு இங்கே வந்து 0 to 1 kΩ போட்டுக்கலாம், இங்கே ஒரு 1 kΩ ஐ மீன் இந்த இங்கே ஒரு ஃபோட்டோ ரெஸ்டர் ஒன்று போட்டுக்கலாம், அண்ட் இங்கே 1 kΩ 1 kΩ, அண்டு இங்கே ஒரே ஒரு ரெண்டு காம்பனன்ட் மிஸ் ஆகுது. ஓகேவா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஓவரால் சர்க்யூட் இப்போ வந்து ஒர்க் ஆகும், பட் அங்கங்கே மால் ஃபங்க்ஷன் ஆகும். இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கெப்பாசிட்டர் போடணும். ஓகே, அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு டயோடு ஒன்று போடணும். இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஃபோட்டோ ரெசிஸ்டரில் நான் காலையில் நேரத்தில் இல்லைன்னா நைட் நேரத்தில் எப்போ வேணாலும் இதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு கிராஃப் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது டைமு, இது அதோட ரெசிஸ்டன்ஸ், இல்லைன்னா வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் சேம் தான் இங்கே. ஏன்னா வோல்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ போடுற அப்படின்னா எனக்கு லைட் மாறிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்துட்டுருக்கும், கரெக்டா? இப்போ இதுவே வந்து நான் ஒரு கெப்பாசிட்டர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். கெப்பாசிட்டர் வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி, ஃபில்டர்னால் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி டக்கு டக்குன்னு மாறாமல் ஸ்மூத்தாக மாற மாதிரி பண்ணிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும், இந்த மாதிரி வந்து வோல்டேஜ் வந்து ஸ்மூத்தாக ஆயிடும். அதுக்காக நான் ஒரு கெப்பாசிட்டர் போட்டுக்கலாம். ஓகே, இதில் எவ்வளோ கெப்பாசிட்டர் போடலான்னா 0.1 μF. ஏன்னா சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வருது. இதில் நீங்கள் கெப்பாசிட்டிவ் இம்பீடன்ஸ்னு சொல்லி பார்த்துருப்பீங்க, அது வந்து 1/2πfc. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியில் ரொம்ப சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தானே? எஸ். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாக இருக்கு, சாரி கெப்பாசிட்டி கம்மியாக போட்டேன்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகும், என்ன கெப்பாசிட்டி கம்மி இது ஜாஸ்தியாகும். ஸோ எனக்கு 0.01 μF போட்டது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்? ஒரு 0.01 μF போட்டால் கரெக்டாக இருக்கும். இங்கே நம்மளோட எப்பவும் போல் ஒரு 4007 ஒரு டயோடு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டயோடு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போது டிரான்சிஸ்டர் நான் வந்து ஆன் பண்ணிட்டேன், ஆன் பண்ணும்போது எனக்கு இந்த காயில் வழியே கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்போ இந்த காயிலை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த காயில் மட்டும் நான் தனியாக பிரித்து எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஒன்ஸ் இதில் கரண்ட் ஃப்ளோ ஆனோடனே இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு செட்டப் ஆயிடும். ஓகே ஃபைன். இப்போது நான் இது ஆஃப் பண்ண உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சிஸ்டர் ஒரு சுவிட்ச் மாதிரி தானே? கரெக்டாக, இந்த டிரான்சிஸ்டர் ஒரு சுவிட்ச் மாதிரி. இப்போ இந்த டிரான்சிபரில் இது போட்டுக்கிற ஒரு சுவிட்சை போட்டிருக்கிறேன். இப்போது இது எல்லாமே வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி திருப்பி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மாறி இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் எலக்ட்ரானாக சார்ஜஸ்லாம் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல நிறையா சார்ஜஸ் ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா நம்மளோட டிரான்சிஸ்டர் வந்து இந்த இடத்துல அதிக ஹீட் எனர்ஜி ஆகி இந்த டிரான்சிஸ்டர் போயிடும். ஓகே, அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த இடத்துல ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு டயோட் போடுறேன் அப்படின்னா எந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இப்படி போயிடும். ஓ ஃபைன் ஃபைன். ஸோ திருப்பி வந்து எனக்கு இப்படி போய் 5 வோல்ட்டுக்கு போகாது, வேறு ஏதாவது ரூட் எடுத்து இதில் வேறு ஏதாவது ரூட் எடுத்து இந்த மாதிரி ஏதாவது ரெசிஸ்டர் வழியாக எனக்கு கிரவுண்ட் ஆயிரும். ஸோ நான் ஐ கேன் சேவ் திஸ் டிரான்சிஸ்டர் ஃப்ரம் டேமேஜ். இவ்வளோ தான். ஸோ நம்ம இது நீட்டாக ஒரு சர்க்கியூட் போடணும் அப்படின்னா ஒரு டைம் ஓவரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு 5 வோல்ட் சப்ளை இருக்குது, இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ ரெசிஸ்டர் ஒன்று இருக்குது, அண்டு
இது வந்து நம்ம எவ்வளோ பாயிண்ட்டில் செட் பண்ணுறோம், 2.5 volt மினிமம் 2.5 volt மேக்ஸிமம் வந்து அது லைட் ஜாஸ்தியாக மாறிக்கும். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு 0 to 1 kilo ohm வேரியபிள் ரெசிஸ்டர் ஒன் போட்டுக்கிறேன். அண்டு அடுத்தது நம்ம ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் எப்பவும் போல் 1 kilo ohm, ஏன்னா பிரித்து தரணும் 5 volt. ஸோ 1 kilo ohm, சாரி இங்கே ஒரு 1 kilo ohm கரெக்டாக. அப்போ இங்கே எனக்கு ஒரு 2.5 volt இருக்கும். அடுத்தது நம்மளோட கம்பரேட்டர் சர்க்கியூட்டு. கம்பரேட்டருக்கு எப்பவும் போல் நம்மளோட சப்ளை தரணும் 5 volt. அண்டு இது நம்ம வி ஆர் கிவிங் டு த செகண்ட் பின், விச் இஸ் த இன்வெர்ட்டிங் இன்புட். இன்வெர்ட்டிங் இன்புட் இதுவே இந்த ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்கறது டு த நான் இன்வெர்ட்டிங் இன்புட். இது நம்ம கிரவுண்ட் பண்ணிடுவோம். இது 7வது பின், இது 4வது பின், 6வது பின்ல அவுட்புட் வரும். அவுட்புட் வரதை எடுத்து ஒரு ரெசிஸ்டர் வழியாக ஒரு கெப்பாசிட்டர் ஃபில்டர் போட்டு நம்ம ஒரு டிரான்சிஸ்டருக்கு தரும். ஓகே, அடுத்தது நம்மளோட அவுட்புட் வந்து இங்கே ஒரு காயில் இருக்கும், அங்கே ஒரு டயோடு. அண்ட் இது நம்ம சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வர சுவிட்ச் வந்து நம்ம ஏசி சப்ளைக்கு தந்துடுவோம். ஸோ இங்கே ஃபேஸு, இங்கே நியூட்ரல். நம்மளுக்கு எப்போ லைட்டு வந்து கம்மியாகி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகுதோ, அப்போ இந்த மினிமம் வோல்டேஜ் நிறையா டிஃப்ரென்ஸ் கொடுத்து இந்த இடத்துல வர அவுட்புட்டு ஜாஸ்தி ஆகி நம்மளோட டிரான்சிஸ்டரை ஆக்டிவேட் பண்ணி விட்டு ஆன் பண்ணி விட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஷார்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இங்கேருந்து இங்கே நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆகிறது காயிலில் ஃப்ளோ ஆகுறங்காட்டி இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணி விட்டுரும். இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆகுங்காட்டி நம்மளுக்கு ஃபேஸ் டு நியூட்ரல் இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ நம்மளோட பல்ப் வந்து எரியும். இவ்வளோதான் கான்செப்ட். அண்ட் இது வந்து 0.01 microfarad. இது வந்து ஒரு 1N4007 போட்டுக்கலாம். இவ்வளோதான் விஷயம். பரவாயில்லையே, சர்க்கியூட் ஈஸியாக இருக்கே. ஸோ நம்மளோட இது முடிஞ்சு. ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெறும் ஐடியா ஒன்று இருந்துச்சு, கரெக்டாக? எஸ் ஐடியா இருந்ததை நம்மளுக்கு தெரிஞ்ச வெறும் V=IR அப்படிங்கிற ஃபார்முலா. இங்கே நம்ம என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், V=IR யூஸ் பண்ணோம். இங்கே இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணோம் இந்த ரெசிஸ்டர் கேல்குலேட் பண்ணுறதுக்கு, கரெக்டாக? இது எவ்வளோ 3.6 kilo ohm கேல்குலேட் பண்ணோம். இங்கே V=IR யூஸ் பண்ணோம். இது இந்த இடத்துல டிரான்சிஸ்டருக்கு நம்ம யூஸ் த கரண்ட்டு கெயின் என்ன, இன்புட் கரண்ட்டு வந்து ஒரு கரண்ட் கெயினால் ஜீன் வச்சுக்கலாம். கரண்ட்டு கெயினை கரண்ட்டு கெயினால் மல்டிப்ளை பண்ணி எனக்கு I0ங்கிற அவுட்புட் கரண்ட் வந்துடுது. ஓகேவா, அடுத்து வேறு என்ன கால்குலேட் பண்ணுவோம்? இந்த இடத்துல இந்த கம்பரேட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணது வந்து அவுட்புட் வோல்டேஜ். வோல்டேஜ் வந்து அதே மாதிரி கெயின். இப்போ கம்பரேட்டர் கெயினை சீன் வச்சுக்கிறேன். ஓகே, அது வந்து X-Y. இதில் எக்ஸ் வந்து 3ல கொடுத்துருக்கிறது, ஒய் வந்து 2ல கொடுத்துருக்கிறது. அடுத்தது அவ்வளோதான். இங்கே நம்ம யூஸ் பண்ணது ஒரு வோல்டேஜ் டிவைடர் ரூல். வோல்டேஜ் டிவைடர் ரூல் அது வந்து டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் R வந்து, சரி ஏன்னு வச்சுக்கலாம், டோட்டல் வோல்டேஜ் இன்டு நம்ம RA/ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இவ்வளோதான். ஸோ நம்ம ஐடியாவை வி கன்வெர்ட்டட் இன்டு பிளாக் டயக்ராம். பிளாக் டயக்ராம்லேருந்து அடுத்தது ஒரு ஸ்கீமேட்டிக்கு. ஸ்கீமேட்டிக்லேருந்து இப்போ இந்த சர்க்கியூட் டயக்ராம் வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ. கேவலம் மாதிரி கூப்பிட்டுங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு சர்க்கியூட்டை வந்து நம்ம மைண்டில் இருக்கிற ஒரு ஐடியாவை டேரக்டாக ஒரு பிளாக் டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஒரு பேப்பரில் நம்ம எல்லா கால்குலேஷன்ஸோட அக்யூர் ஆன வரை பார்த்துச்சு. இப்போ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே வச்சு தான் நம்ம ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணிக்கிட்டு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாஸ். இந்த சர்க்கியூட் வந்து டேரெக்டாக ஒரு PCB-ல அப்படியே காம்பனன்ட்ஸ் வாங்கி சால்டர் பண்ண வேலை முடிஞ்சு. இது பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், டேரெக்டாக நம்ம ஒரு ப்ராஜெக்டை பண்ண சொல்கிறாங்களா, இல்லை மினி ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறாங்களா, நெட்லேருந்து சர்க்கியூட் எடுத்து அதை அப்படியே காப்பி அடிச்சு போடுறோம். அது யாரோ ஒருத்தவங்க டிசைன் பண்ணிட்டுருக்காங்க. அது வந்து சுத்தமாக வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் 4 வருஷமாக இதெல்லாம் படித்த பிறகும் பண்ணுற ஒரு கேவலமான விஷயம்னே டேரெக்டாக சொல்லலாம். பட் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். இப்போ நான் இந்த எப்படி சர்க்கியூட்டை டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே சொல்லி தந்துட்டேன். இது வந்து ஒரு சின்ன சர்க்கியூட் தான் அஃப்கோர்ஸ், பட் எல்லாத்துக்குமே பேசிக்கலான கான்செப்ட் இது தான். எங்கே எவ்வளோ கரண்ட், எங்கே எவ்வளோ வோல்டேஜ், என்ன பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி நான் சிம்பிளாக வந்து வி ஹவ் பிரேக் டவுன் இன்டூ
த சிம்பிளான விஷயங்களை நம்ம பிரேக் பண்ணிட்டோம். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன பண்ணோம் அப்படின்னா, நெட்டில் கொடுத்துருக்க சர்க்யூட்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எவ்வளோ வோல்டேஜ் வரும், எவ்வளோ கரண்ட் வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி பார்த்துருங்க. அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இது இந்த ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் யூ கேன் க்ரியேட் யுவர் ஓன் சர்க்யூட்ஸ். அதுதான் நீங்கள் வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்மே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நிறையா இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நெட்டில் பார்த்து பண்ணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது.